பத்து படம் பண்ணிட்டு இந்த படத்துல வடங்கான்ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த பெருமையை எனக்கு கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல, டைரக்டராகவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா அவன் ஒரு சீன் பண்ண நீயே கம்போஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். வித்தியாசமான கம்போசிங்கா இருந்துச்சு, ஓகேன்னு சொன்னேன். அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உடையானே வந்து பக்கத்துல வந்து இன்னொரு தடவை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்க ஓகே அப்படின்னு. திரும்ப பாதி நல்லா தானடா இருக்கு, இல்ல இல்ல அந்த எத்தாப்புல அது மொத்தம் ஒரு 20 பேர் இருக்காங்க ஆர்டிஸ்ட். இவன் வந்து கூலிங் கிளாஸ் கட்டிட்டு வரும் கையை கட்டிட்டு குனிஞ்சு நிக்கணும் அவ்வளவுதான். அந்த ஷார்ட்ல எதுவும் பேசக்கூடாது. ஆனா அந்த குனிஞ்சு இருக்கிற அந்த ஷார்ட்லயே ஏன் இந்த திரும்ப இருந்து உண்மை கேட்கற மாதிரி கேக்குறானேன்னு பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் லேசா கண்ணு ஆடி இருக்கு, அது கேமரா பாக்குற மாதிரி தெரியுது. இவன குளிஞ்சு தானே நிக்க சொன்ன, நீ இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க அப்படி குளிஞ்சிட்டு யாராவது என்ன பண்றான்றத லெங்க்தி ஷார்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க. அப்படி ஒரு ஷார்ப்பான ஆளுதான்.